தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தொழில்நுட்பம் அதாவது ஃபுட் டெக்னாலஜியில் வந்து யூஜி பிஜி பிஹெச்டி வந்து படிப்புகள் இருக்குது இந்த பட்ட கல்வி வாய்ப்புகளை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற காலேஜஸில் அதுவும் ஃபுட் டெக்னாலஜி சொல்லித்தர காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அங்கே என்ன மாதிரியான படிப்புகளெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்ன்றது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுட் டெக்னாலஜி தேவை அப்படின்னு நினைக்கிற எல்லா மாணவர்களும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது இந்த வீடியோ நல்ல ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உணவு தயாரிப்பு நிறுவனங்களில் அந்தந்த பருவ காலங்களில் கிடைக்கும் உணவை வந்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்துவதற்கு ஏற்றதா வந்து வேதியியல் உயிரியல் ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணுயிரியல் போன்ற அறிவியல் முறைகளை பயன்படுத்தும் ஒரு உணவு தொழில்நுட்பம் தான் இது வந்து ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது இது வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு தான் வருது உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் உணவு பொருளில் வந்து என்னென்ன நிறங்கள் சேர்க்குறாங்க வாசனை சேர்க்குறாங்க சில இயற்கை நுண்ணுயிர்கள்லாம் சேர்க்குறாங்க சில நச்சுப்பொருள்லாம் சேர்க்குறாங்க இதிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக உடல்நலத்திற்கு ஏற்றவாறு பாதுகாப்பான முறையில் உணவை உற்பத்தி செய்ய உணவு தொழில்நுட்பமானது இன்று பயன்படு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் இந்தியாவில் உணவு அறிவியல் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு வகையான படிப்புகள் நிறைய இருக்குது இந்த படிப்புகளை பற்றி நம்ம இப்போ ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியாவில் உணவு அறிவியல் அதாவது ஃபுட் சயின்ஸ் உணவு தொழில்நுட்பம் ஃபுட் டெக்னாலஜி உணவு மற்றும் சத்துணவு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷியன் உணவு பதனிடுதல் ஃபுட் ப்ரிசர்வேஷன் உணவு பொறியியல் ஃபுட் என்ஜினியரிங் இந்த ஐந்து பிரிவுகளில் வந்து மற்றும் மூன்று மற்றும் நான்கு ஆண்டு கால அளவிலான இளநிலை பட்டப்படிவுகள் யூஜி பட்ட பட்டப்படிப்பு வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஇ ஆர் பிடெக் அப்படின்ற பேரில் வந்து நமக்கு கிடைக்கிது இரண்டு ஆண்டு கால அளவில் வந்து முதுநிலை பட்டப்படிப்புகள் நமக்கு கிடைக்கிது பிஜியும் கிடைக்குது இது வந்து எம்எஸ்சி எம்டெக் அப்படின்ற இந்த படிப்பும் வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜியில் இருக்குது ஸோ முதுநிலை பட்டப்படிப்பில் நம்ம சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூ பிஜியில் வந்து சேரணுன்னா உணவு அறிவியல் படிப்பில் தானிய வகைகள் பால் பொருட்கள் மதுபானங்கள் சர்க்கரை அடுமனை மற்றும் தென்பண்ட பொருட்கள் அதாவது இந்த பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐட்டம்ஸு பழங்கள் மற்றும் காய்கறிகள் எண்ணெய் மற்றும் எண்ணெய் வித்துக்கள் செய்முறைகள் நொதித்தல் செயல்முறை இது போன்ற சிறப்பு பாடங்களுக்கான படிப்புகளும் உணவு தொழில்நுட்பத்தில் வந்து உணவு தொழில்நுட்ப மேலாண்மை உணவு செய்முறை பொறியியல் மற்றும் மேலாண்மை அதாவது ஃபுட் ப்ராசஸ் என்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது உணவு ஆலை இயக்கங்கள் மற்றும் மேலாண்மை அதாவது ஃபுட் பிளான்ட் ஆப்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிறது இது இல்லாமல் உணவு பாதுகாப்பு மற்றும் தர மேலாண்மை அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸோ இது எல்லாமே வந்து உணவு வழங்கல் தொடர்பான மேலாண்மை இது வந்து ஃபுட் சப்ளை செயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற சிறப்பு பாடங்கள் வந்து இங்கே வந்து கிடைக்கிது இடம்பெற்றும் இருக்குது உணவு அறிவியலை பொறுத்த வரைக்கும் அறிவியல் நிறைஞர் அதாவது என்னென்னா எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி பட்டப்படிப்புகள் உணவு தொழில்நுட்பத்தில் வந்து முனைவர் பட்டப்படிப்பும் ஆய்வு படிப்புகளாக இடம்பெற்றிருக்கு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து மூன்றாண்டு கால அளவிலான உணவு பகுப்பாய்வு மற்றும் தர காப்புறுதிகள் அதாவது ஃபுட் அனலைசிஸ் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு அறிவியல் தொழில்நுட்பம் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உணவு அறிவியல் மற்றும் பதனிடுதல் மற்றும் மேலாண்மை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட் சயின்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் போன்ற பட்டய படிப்புகளும் வந்து இடம்பெற்றிருக்கு தகுதி இதெல்லாம் படிக்கிறதுக்கு கல்வித்தகுதி அப்படின்னு பார்த்தா இந்த பாலிடெக்னிக் காலேஜில் மட்டும் நான் சொல்கிறேன் இதை படிக்கிறதுக்கு வந்து ப்ளஸ் டூவில் அறிவியல் பாடப்பிரிவு படித்து படிச்சிருக்கணும் ஒவ்வொரு நிலையிலான படிப்புகளுக்கும் தேவையான கல்வி தகுதி விவரங்கள் வந்து இப்போ நாம் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து யூஜி இதில் வந்து மூன்றாண்டு கால அளவிலான உணவு அறிவியல் அதாவது பிஎஸ்சி இளநிலை பட்டப்படிப்பு இதுக்கு ப்ளஸ் டூ வகுப்பில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது மனையியல் உணவு மற்றும் சத்துணவு போன்ற தொழில் பாடப்பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெண்களோட தேர்ச்சி பெற்றிருக்கணும் இது இல்லாமல் ஆண்டு கால உணவு தொழில்நுட்பம் இது வந்து பிடெக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த இளநிலை பட்டப்படிப்புக்கு ப்ளஸ் டூ வகுப்பில் இயற்பியல் வேதியியல் கணிதம் மற்றும் உயிரியல் பிசிஎம்பி இந்த பாடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் மேல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் சில மாநிலங்கள்ல வந்து இந்த மதிப்பெண் மதிப்பெண்கள் வந்து அரசு இடஒதுக்கீட்டு நடைமுறைகளுக்கு ஏற்ப மதிப்பெண் தளர்வுகளும் கொடுக்குறாங்க அதை நீங்களே பார்த்துக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் பிஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டு கால அளவிலான உணவு அறிவியல் அதாவது எம்எஸ்சி முதுநிலை பட்டப்படிப்பு உணவு அறிவியல் அதற்கு இணையான பாடப்பிரிவில் வந்து அறுபது சதவீத மதிப்பெண்களோட இளநிலை பட்டம் வந்து இருக்கணும் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு அதாவது இந்த எம்எஸ்சி படிக்கிறதுக்கு அந்த பிஎஸ்சி நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு தொழில்நுட்பத்தில் வந்து எம்டெக் முதுநிலை பட்டப்படிப்புக்கு அறுபது சதவீத மதிப்பெண்களோட உணவு பொறியியல் உணவு தொழில்நுட்பத்தில் இளநிலை பட்டம் அதாவது பிஇ அல்லது பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் உணவு அறிவியல் பாடத்தில் முதுநிலை பட்டம் அதாவது எம்எஸ்சி பெற்றிருக்கணும் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எம்எஸ்சி முதுநிலை அதாவது பிஜி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில முதுநிலை பட்ட படிப்புகளுக்கு வேளாண்மை பொறியியல் இளநிலை பட்டம் பிஇ பி அக்ரி அல்லது வேளாண்மை பாடத்தில் முதுநிலை பட்டம் பிஎஸ்சி அக்ரி ஆகியவை மாணவர் சேர்வைக்கான தகுதிகளாக கூட எ எடுத்துக்கிறாங்க அதாவது இந்த பிஜி படிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் ஆய்வக படிப்புகள் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வக படிப்பில் அதாவது இந்த முனைவர்னு சொல்லுவாங்க தமிழில் இது வந்து பிஹெச்டி உணவு அறிவியல் பாடத்தில் பிஹெச்டி போன்ற ஆய்வு படிப்புகளுக்கு உணவு அறிவியல் பாடத்தில் மு முதுநிலை பட்டம் வந்து பெற்றிருக்கணும் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு பிஜி முடித்தவராக இருந்தால் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும் உணவு தொழில்நுட்பம் பாடத்தில் வந்து முனைவர் பட்டப்படிப்புக்கு உணவு பொறியியல் அதாவது ஃபுட் என்ஜினியரிங்ஸ் தொழில்நுட் அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கிற பாடத்தில் வந்து முதுநிலை பட்டம் அதாவது பிஇ எம்டெக் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் சரி பட்டய படிப்புகள் அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இந்த பட்டய படி படிப்புகளை பொறுத்த வரைக்கும் பாலிடெக்னிக் கல்லூரியில் இடம்பெற்றிருக்கும் உணவு அறிவியல் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்த பட்டய படிப்புகளுக்கு பத்தாம் வகுப்பில் அறுபது சதவிகிதம் மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருத்தல் போதுமானது ப்ளஸ் டூ வகுப்பில் இயற்பியல் வேதியியல் கணிதம் மற்றும் உயிரியல் பாடங்களில் அறுபது சதவீதம் தேர் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இரண்டாம் ஆண்டு சேர்க்கையில் சேர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ முதன்மை கல்லூரிகள் அப்படின்னு எடுத்துக்கும் எடுத்துக்கும்பொழுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உணவு தொழில்நுட்பம் குறித்த படிப்புகளில் கர்நாடகா மாநிலத்தில் வந்து மைசூரில் வந்து மத்திய உணவு தொழில்நுட்பம் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது ஒன்று இருக்குது இது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரியானா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோனாப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இதே போல் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் இருக்குது இது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் இந்திய பயிர் பதினெடம் தொழில்நுட்பக் கழகம் அப்படின்ற பேரில் இருக்குது இது வந்து ஆங்கிலத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் க்ராப் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் உத்தரப்பிரதேச நொய்டாவில் வந்து அமைதி அப்படின்னு அமைதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது இது வந்து அதுக்கப்புறம் வந்து சில இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஐஐடி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை கல்வி நிறுவனங்களாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற சில பல்கலைக்கழகங்களில் வந்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் உணவு அறிவியல் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு படிப்புகள் இடம்பெற்றிருக்கு சரி அட்மிஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உணவு அறிவியல் பிஎஸ்சி இளநிலை பட்டப்படிப்புக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுது உணவு தொழில்நுட்பம் பிடெக் இளநிலை படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசின் பல்வேறு துறைகளின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்குகிற உணவு தொழில்நுட்பத்தின் தொடர்புடைய கல்வி நிறுவனங்கள் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் தேசிய தொழில்நுட்பக் கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களில் ப்ளஸ் டூ மதிப்பெண்களோட நுழைவுத் தேர்வு அதாவது ஜேஇ மெயின் தேர்வில் மதிப்பெண்களும் கணக்கிடப்படுகிறது சில நேரங்களில் ஸோ மாணவர் சேர்க்கை வந்து இதை வச்சு நடத்துகிறாங்க தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்களில் ப்ளஸ் டூ வகுப்பில் தொடர்புடைய பாடங்களில் வந்து எடுத்த மதிப்பெண்ணை கணக்கெடுத்தும் சேர்க்கையானது நடைபெறுது இந்த உணவு அறிவியல் உணவு தொழில்நுட்பம் ஆகிய முதுநிலை பட்டப்படிப்புக்கு பிஜி பொறுத்த வரைக்கும் நுழைவுத் தேர்வுகள் மூலம் சேர்க்கையானது நடைபெறுகிறது உணவு அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம் குறித்த ஆய்வு படிப்புகளுக்கு முதுநிலை பட்டப்படிப்பு தேவைப்படுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் தொடர்புடைய பாடங்களுக்கான தேசிய தகுதி தேர்வு அதாவது நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பொறியியல் பட்டதாரி தேர்வில் கேட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இது இதில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து மாணவர் சேர்க்கை நடைபெறுது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வளர்ந்து வரும் நாடான இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுட் அப்படின்னு சொன்னால் இது வந்து ப ஃபுட்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து பஞ்சம் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இருக்காது இந்தியா போன்ற வளர்ந்தோறும் நாடில் வந்து குறிப்பாக ஐநூறு மில்லியனுக்கு அதிகமாக நடுத்தர குடும்பத்திற்குள்ள தேவையான உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செய்து வழங்குகிற ஒரு நாடாக தான் இருக்குது பல பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை இந்தியாவில் வந்து இதற்காக தான் அமைக்கிறாங்க இந்திய தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கு உணவு மற்றும் அறிவியல் உணவு தொழில்நுட்பம் படித்தவர்களின் தேவை வந்து நாள்தோறும் அதிகமாகி வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த தேவைகளை கருத்தில் கொண்டு உணவு அறிவியல் மற்றும் உணவு தொழில்நுட்பம் குறித்த படிப்புகளை சேருவதற்கு மாணவர்கள் முயற்சி செய்யலாம் அவ்வாறு நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக வேலை அப்படின்றது நிச்சயமாக ஒரு கை நிறைய சம்பளம் இல்லையா அது வந்து நிச்சயமாக நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் சொன்ன விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் ஷார்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் யூஜி பண்ணுறதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிஜி பண்ணுறதுக்கு நீ யூஜி படித்து முடிச்சால் அந்த பிஜி பண்ண முடியுன்றதை சொல்லியிருக்கேன் அதில் என்னென்ன எந்த மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது பிஹெச்டி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உடனே குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயிலாம் நான் இதில் முழுசாக உங்களுக்கும் சொல்லியிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ இதை தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காமல் நம்மளோட தமிழ் ஸ்டோரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்